ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரின்சஸ் ஃபேஷன். இன்றைக்கி இவ்வளோ பொருளை வச்சு என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. வேறு எதுவும் இல்லைங்க, நான் ஃபர்ஸ்ட் டைமாக கேக் செய்ய போகிறேன். ஸோ அதுதான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ மைதா மாவை ஜலிச்சுக்கோங்க, ஜலித்தா மட்டும்தான் அது வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கூட நான் பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃப்ளஃபியாக வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ அது சேர்த்துட்டு என்னென்னா ஃபுல்லாக வந்து ஜலிச்சிக்கணும். அது ஜலிச்சா மட்டும்தான் அதில் இருக்க திப்பீஸ் எல்லாமே வந்து போயிடும், அந்த கல்லுக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலை எடுத்துக்கிட்டேன். ஒரு கிண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து ஹேண்ட் பீட்டர் தான் இருக்குது, அதாவது கையிலேயே பீட் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது கை தான் வலிக்குது பீட் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து பீட்டர் வாங்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காமிக்கிற ஒரு பவுல் அளவில், அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 பவுல் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்து ஒயிட் சுகர் எடுத்து மிக்சியில் ஜாரில் போட்டு அடிச்சிட்டேன். ஸோ அதுதான் நம்ம கொட்டிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா அது நீங்கள் கை விடாமல் கலர்னிங்கன்னா தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் வரும். ஸோ அதுக்கப்புறம் நான் மாவு போட்டு நல்லா பீட் பண்ணிட்டேன். பீட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு பால் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பால் வந்து நான் போட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா நான் சர்க்கரையை வந்து கம்மியாக தான் போட்டேன். ஸோ ஏன் கம்மியாக போட்டேன்னா நான் மிதாய்மைடு சேர்க்க போகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 200 ml 100 ml அளவுக்கு நான் மிதாய்மைடு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சேர்த்தா தான் நல்லா வரும். எண்ணெய் சேர்த்து பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் திராட்சை, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். டேட்ஸு, அதுக்கப்புறம் முந்திரி, இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் மட்டும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அதுக்கு அந்த மிக்சிங் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அடுப்பில் நான்ஸ்டிக் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் பேப்பர் வந்து கொடுத்தேன். பேப்பர் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப் பண்ணி மாவை வந்து அதில் ஊற்றி டேப் பண்ணிவிட்டேன். நான் குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற டூட்டி ஃப்ரூட்டி, டேட்ஸு, அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பிங்ஸுக்கு வந்து நான் போட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா குக்கரை வந்து மூடி தான் வைக்கணும், மேலே வந்து விசில் போடக்கூடாது. ஸோ அதனால் உள்ளே இருக்க ரப்பர் மட்டும் போட்டுட்டு நான் மூடி வச்சுட்டேன். மூடி வச்சு ஒரு 30 to 40 minutes வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ளஃபியான கேக் வந்துடுச்சு. ஸோ கேக்கை வந்து ஆற விட்டு அதுக்கப்புறம் எடுத்து நான் இதை வந்து பார்த்திங்கன்னா தொட்டு பார்க்கும்போதே சாஃப்ட்னஸாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஒரு பீஸ் அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி உள்ளே பாருங்கள், நல்லா சாஃப்ட்னஸ் தெரியும். நான் அழுத்தி பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.